மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. இந்த நிதிநிலை அறிக்கையை இந்த அவையிலே 7வது முறையாக மாண்புமிகு நிதியமைச்சர் எங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த சகோதரி அவர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பதாலோ என்னவோ தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பதை அவரை குறை சொல்வதற்காக தமிழ்நாட்டை போன்று எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டிருப்பது என்பது கவலைக்குரியதாக இருக்கின்றது. ஒரு திருக்குறள், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை நாமும் கெடும் என்று சொல்வார்கள். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநிலங்களில் பல்வேறு இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டுள்ளன. அந்த பேரிடர்களில் அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்தந்த மாநில அரசுகள் உடனடியாக மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செலவு செய்துள்ளனர். அதன் பிறகு ஒன்றிய அரசின் குழுக்கள் வருகை தந்து பார்வையிட்டு அதனை பரிந்துரையும் செய்திருக்கின்றனர். ஆனால் பேரிடரால் செலவு செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிதி வழங்காமல் இருப்பது வருந்தத்திற்கதாகும். அதே போல பேரிடர் வருவதற்கு முன்பாகவே வருமுன் சில மாநிலங்களின் தொகைகளை ஒதுக்கீடு செய்திருப்பது வியப்பளிப்பதாக இருக்கின்றது. இயற்கை பேரிடர் என்பது நமது இந்தியாவை பொறுத்தவரையில் 3 பக்கம் கடலால் சூழப்பட்டும் 1 பக்கம் மலைப்பகுதியாகவும் இருப்பதினால் பருவநிலை மாற்றத்தின் சீற்றத்தினால் அதிகமாக கடற்கரையோரம் உள்ள மாநிலங்கள் வெகுவாக பாதிக்கப்படுகின்றன. இதனை கணக்கில் கொண்டு உடனடியாக ஒதுக்க வேண்டிய தொகைகளை மாண்புமிகு நிதியமைச்சர் கொடுத்து உதவிகளை செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அவையில் நாங்கள் வைக்கின்றோம். நிதி அறிக்கையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நகர்ப்புற முன்னேற்றம் என்பது சிறப்பாக உள்ளது என்றும், ஊராட்சிகளின் நடவடிக்கை, கல்வியின் முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், வறுமை ஒழிப்பு சிறந்ததாக இருக்கின்றது சான்று அளித்துள்ளார்கள். அதனையே நான் சுட்டிக்காட்டி இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை செய்திருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் உங்களிடம் வேண்டுகின்ற நிதியை அல்ல, கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக பாரபட்சமாக அணுகி நியாயம் வழங்கப்படுவதில்லை என்பதை இந்த அவையிலே தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்று வளர்ந்து வரும் நகரமயமாக்கலில் போக்குவரத்து என்பது மிக கடுமையாக பொதுமக்களை பாதித்து வருகின்றது. அதற்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. சென்னையில் 2வது மெட்ரோ திட்டத்திற்கு இதுவரை ஒன்றிய அரசு நிதி வழங்கவில்லை. ஆனால் மாநில அரசு தனது பங்கை செலவு செய்து அந்த திட்டத்தில் முன்னேற்றத்தை ஏற்பட்டுள்ளதை தாங்களே அறிவீர்கள். எல்லா வரி வசூலும் உங்கள் கையில் இருக்கும்போது தங்களாலான முயற்சிகளை பெரும் சிரமத்துடன் நல்லாட்சி செய்து வரும் தமிழகத்திற்கு நியாய உணர்வோடு தங்கள் உரிய நிதியை வழங்க வேண்டாமா? மேற்கு கடற்கரையோரம் கொங்கன் ரயில்வே போல கிழக்கு கடற்கரையோரம் ரயில் போக்குவரத்து கொண்டு வர வேண்டும். சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வரும்பொழுது ராமர் பாலம் பாதிக்கப்படும் என்றீர்கள். இன்று வரை பாலம் காணவில்லை. எனவே இலங்கை இந்திய நல்லுறவை வளர்க்க தனுஷ்கோடி தலைமன்னாரிடையே பாலம் அமைக்க முன்வர வேண்டும். இந்த நிதிநிலை அறிக்கையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது தேடி கண்டுபிடித்தாலும் இல்லை என்பதை சொல்ல வேண்டும். அரசு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற சிவில் சர்வீஸ் குரூப் 1 மற்றும் 2 போன்ற உயர் அதிகாரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் முனைப்பாக இருந்து வருகிறது. ஆனால் பல்வேறு நிர்வாகத்தில் குரூப் 4 கடைநிலை ஊழியர்களுக்கான லட்சக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருந்து வருகிறது. குறிப்பாக ரயில்வேயில் போதுமான ஊழியர்கள் இல்லாத காரணத்தினால் ரயில்வே இயக்கம் பாதிக்கப்படுகிறது, விபத்துகள் ஏற்படுகின்றன, நூற்றுக்கணக்கான மக்கள் மாண்டு போகிறார்கள். ஆனால் அதற்கு விசாரணை செய்வதற்கு மட்டும் மேலதிகாரிகளுக்கு குறைவில்லாமல் இருந்து வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து அப்பொழுது இருந்த மேலதிகாரிகளின் அடித்தட்டு ஊழியர்களுக்கான விகிதத்தை சற்று கணக்கெடுத்து பாருங்கள். அதிகாரிகளுடைய எண்ணிக்கை கூடியிருக்கின்றது, ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. அதாவது அந்த காலங்களில் ஒரு மாவட்டம் என்பது 15 தாலுக்காக்களை கொண்டிருந்தன. அதற்கு 1 IAS அதிகாரி கலெக்டராக இருந்தார். இன்று 2 தாலுக்காக ஒரு மாவட்டமாக இருக்கின்றது, அதற்கும் 1 IAS அதிகாரி கலெக்டராக இருக்கின்றார். ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு ஊழியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் அந்த பணிகள்
ஒப்பந்த முறையில் நடைபெறுவது மிகவும் விசித்திரமாக உள்ளது. தொழிலாளர் துறையில் ஒப்பந்த முறையில் பணிகள் நடைபெறுகின்றன என்பது வருந்தக்கூடிய செயலாகும். பொதுத்துறை நிறுவனங்கள் மிகப்பெரிய சாதனையை படைத்து வருகின்றது. குறிப்பாக பிஎஸ்என்எல் என்பது இந்தியாவிலேயே மாபெரும் பெரிய பொதுத்துறை நிறுவனமாகும். மனிதனின் உடலில் இருக்கும் நரம்புகளைப் போல நாட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் பிஎஸ்என்எல் இணைப்புகள் சென்று வருகின்றது. அந்தமான் கடலுக்கடியில் கம்பிகள் இழுப்பதாக இருந்தாலும், இமயமலை உச்சியில் கம்பிகள் கொண்டு செல்வதாக இருந்தாலும், மழை வெள்ளம் பூகம்பம் வந்தாலும் தொலைத்தொடர்பு துறையை மீண்டும் இயக்க வேண்டுமென்றால் பிஎஸ்என்எல் உதவி தேவைப்படுகின்றது. அந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு தனியாருக்கு இந்த அரசால் கொடுக்கின்ற சலுகையை கூட அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு வழங்குவதில்லை. நீங்கள் ஊட்டி வளர்க்கின்ற மிகப்பெரிய தனியார் கம்பெனிகள் இன்று கட்டணத்தை உயர்த்திவிட்டனர். அதனால் அனைத்து வாடிக்கையாளர்களும் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு திரும்ப ஆரம்பித்து விட்டனர். ஆனால் இந்திய அரசோ சேட்டலைட் நெட்வொர்க்கை டாடா நிறுவனத்திற்கு கொடுத்து அதன் மூலம் பிஎஸ்என்எல் கட்டமைப்பை பயன்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக அறிந்தோம். இது எப்படி இருக்கின்றது என்றால், ஏர் இந்தியாவுக்கு போட்டியாக பல்வேறு தனியார் விமானங்களை ஊக்குவித்து ஏர் இந்தியாவை சாகடித்ததைப் போல அனைத்தையும் டாடா கையில் ஒப்படைப்பது என்பது பிஎஸ்என்எல்லையும் கைவிடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவது வருந்தத்தக்கது. பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளாக ஊதிய உயர்வுகள் வழங்காமல் கண்டனத்துக்குரியதாகும். இதேபோல் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் சாதனைகளை படைத்திருந்தாலும் எவ்வளவு துன்பங்களுக்கிடையே அவர்கள் படைக்கின்ற சாதனையை தன்னுடைய சாதனையாக பாரத பிரதமர் மார்த்தட்டி கொள்கிறார். ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களை வாழ வழிவிடாமல் செய்து வருகிறார். அரசு ஊழியர்கள் விரும்புகின்ற பழைய ஓய்வூதிய திட்டத்தை நேரடியாக நிறைவேற்றும் என்று சொல்வதற்கு பதிலாக மாற்று வழியில் கருத்துக்களை கூறுவது சரியாக இருக்காது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவது அரசினுடைய கடமை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இபிஎஃப் பென்ஷன் திட்டத்தில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் தங்களுடைய ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை பல ஆண்டுகளாக வைத்து வருகிறார்கள். அந்த தொழிலாளர்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்திற்கான உரிய வரவு செலவு கணக்குகளை இபிஎஃப் அலுவலகம் தெரிவிப்பதில்லை. 72ஆம் ஆண்டு குடும்ப ஓய்வூதிய திட்டத்தை பங்குத்தொகையை 95ஆம் ஆண்டு ஓய்வூதியத்தில் இணைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதற்கும் கணக்கில்லை. 95லிருந்து இன்று வரை ஓய்வூதிய திட்டத்தில் பயனடைந்தவர்கள் இறந்தவர்கள் எத்தனை பேர், அவருடைய கார்பஸ் ஃபண்டு எங்கே போயிட்டு என்றும் தெரியவில்லை. ஆக அன்கிளைம்டு என்ற அமௌண்ட் என்று சொல்லக்கூடிய 500,000 கோடி உள்ளது. அதை பற்றியும் இன்று வரை இபிஎஃப் நிறுவனம் யாருக்கும் தெரியப்படுத்துவதில்லை. தொழிலாளர்கள் வேர்வை சிந்தி அவர்களுடைய சேமிப்பை பாதுகாப்பிற்காக இபிஎஃப் நிறுவனத்தில் செலுத்துகிறார்கள். அந்த நிறுவனம் அந்த தொழிலாளர்களுக்கு நியாயத்தை வழங்காமல் அவர்களே ஒரு முதலாளி போல் தொழிலாளர்களை இழுத்தடிப்பது கண்டிக்கத்தக்கதாகும். எனவே இந்த நிதியினுடைய ஆதாரத்தை எல்லாம் கணக்கில் கொண்டு அவருடைய பென்ஷன் உயர்வை நிதித்துறை ஆய்வு செய்து அவர்கள் நியாயம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வழங்க வேண்டிய 1,300 கோடி ரூபாய் இபிஎஃப் பாக்கியை நீங்கள் வழங்காமல் இழுத்தடிப்பது நல்லதல்ல. உடனே அதை வழங்க வேண்டும். தொழிலாளர்களின் உரிமை பறிக்கும் 4 சட்டத்தொகுப்புகளையும் திரும்ப பெற வேண்டும். உடனடியாக இந்திய தொழிலாளர் மாநாட்டை கூட்டி தொழிலாளர் பிரச்சனையை விவாதிக்க வேண்டும். 10 கோடி தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக உள்ளனர். அவர்கள் சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் எதுவும் கூறப்படவில்லை என்பது வருந்தத்தக்கதாக உள்ள மிகவும் பெரிய திட்டமான மன்ரேகா 100 நாள் வேலை திட்டத்தில் அதை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருப்பதும் வருந்தத்தக்கதாகும். விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை சுவாமிநாதன் கமிட்டியின் படி வழங்குவதற்கு எந்தவித உத்தரவாகவும் இல்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் கூறப்படவில்லை. சிறுதொழில் முனைவோர், வியாபாரிகள் போன்ற அடித்தட்டு மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. தங்கள் கூட்டணி வைத்துள்ளவர்களுக்கு விசுவாசத்தை காட்டக்கூடியதாக உள்ள அறிக்கையாக உள்ளதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எதிர்ப்பதோடு, எங்கள் தலைவர் அவர்கள் கூறியதைப் போல மாநிலங்களுக்குள்ள உரிமைகளை நேர்மையாக அவர்களிடம் வழங்க வேண்டும் என கேட்டு என் உரையை முடிக்கின்றேன்.